விஜய் டிவியோட பிரைம் டைம் சீரியலான பாக்கியலட்சுமி சீரியல் கடந்த 2020 ஸ்டார்ட் பண்ணி July 27th 2020 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 1025 எபிசோட்ஸை கடந்து போயிட்டுருக்கு. இந்த சீரியலோட ஹையஸ்ட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10.4 டிஆர்பி ரேட்டிங்ஸ். ஸோ 1000 எபிசோட்ஸை கடந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கிறதுனால வெட்டிங் பை E4 என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஈவெண்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட் வந்து செலியன் கேரக்டர் பண்ணுற ஆக்டர் விகாஸ் அவரோட சேர்ந்து பாக்கியலட்சுமி ஹோல் டீமுக்குமே வந்து விருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணி விருந்து கொடுத்துருக்காங்க. சீரியல் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஸ்டார் ஜல்சா அப்படிங்கிற ஸ்டாரோட ஒன் ஆஃப் த டிவி பெங்காலி டிவியில் ஒளிபரப்பான ஸ்ட்ரீம் ஓஇ அப்படிங்கிற சீரியலோட ரீமேக் தான். இது பெங்காலியில் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடா இந்த மொழிகள்லையுமே வந்து பாக்கியலட்சுமியோட ரீமேக் ஓடிட்டு தான் இருக்குது. அண்ட் தமிழில் பார்த்திங்கன்னா இப்போ நவடேஸாக வர கதைக்களம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. கமெண்ட் செக்ஷன்லேயுமே வந்து வீட்டில் பார்க்குறவங்களுக்குமே வந்து இதெல்லாம் ஒரு கதையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து கோபிக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது எந்த இதில் போய் முடியும் தெரியல. சப்போஸ் கோபிக்கு குழந்தை பிறந்ததுன்னா அது வந்து இவங்க நிலா பாப்பாவை விடவும் அண்டு செலியஞ்சினியோட குழந்தைய விடவும் ஒரு வயசு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பாக்கியலட்சுமிக்கும் இவருக்கும் வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி அவர் லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. பாக்கியலட்சுமியோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா கடைசியில் பாக்கியா அதை ஒத்துக்கிட்டு அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் வந்து சீரியலில் முடிப்பாங்க. ஸோ இப்போ நகர்ந்துட்டுருக்கிற கதைக்களம் வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கல. எல்லோரும் கமெண்ட்ஸில் வந்து திட்டிருக்காங்க, சீக்கிரம் இந்த சீரியலில் முடிச்சிருங்க, நல்லாவே இல்லை, இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு. I got all this potential that's deep inside of me. But they hate when you're successful cause they... For entertainment and their team. So, நம்ம பாக்கியலட்சுமியோட சக்ஸஸ்க்காக ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா.